கிட்ஸ் வந்து ஒரு தனி உலகம். ஆனால் இவங்களுக்கான திரைப்படங்கள் வரதே கிடையாது. அதற்கான முதல் புள்ளியாக கோலமாக ஆரம்பித்து வைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இப்போ ரொம்ப சமீபமாக வந்து சமீப வருஷங்களாகவே முதல் படங்கள் இல்லை. டீன்ஸ் என்று ஒரு வேர்ல்டு அது நிறையா வந்து யூத்துகளுக்கான ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபிலிம்ஸ் எல்லாம் வருது. ஆனால் ரியலாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சலிக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி டீன்ஸுங்களோட அவங்களோட வாழ்வியல், அவங்களுடைய உச்சரிப்புகள், அவங்களுடைய சத்தங்கள் இதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது. ரொம்ப கிளிஷேவாக ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு வன்முறை ரத்தம் போயிட்டுருக்கிறப்ப குழந்தைங்களோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட 14வது நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட. சுவாரஸ்யமாக இருக்குது. அந்த இன்டர்வல் காரே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கேட்க ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் பிரெத் எடுத்துகிட்டு தான் உட்காந்துருக்கோம். அடுத்தது என்ன நடக்க போகுதுங்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். சாரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. வித்தியாசம் சொன்னால் ரொம்ப வழக்கமாக பழைய வார்த்தையாகிடும். அவர் இன்னும் நாங்கள் வந்து புதிய பாதையில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அதற்கு முடிவே இல்லை. காட் பிளஸ். ரொம்ப ரொம்ப லாஜிக்கலாக ஒரு ஒரு காட்சியும் அழகாக இசை மூலமாய் முத்து கோக்குற மாதிரி கோத்து கொண்டு போயிட்டுருக்காரு நம்மளோட உணர்வுகளை. வெரி சோல்ஃபுல் மியூசிக், ரொம்ப நீட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்ட்ராடினரியாக கொண்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ. நீங்கள் வந்து அவருடைய பேரை மறந்தது நியாயமான விஷயம். எப்பவுமே நம்ம மெய் மறந்துடுவோம் ஒரு மியூசிக் கேட்டோம்னா. அப்படி மெய் மறக்கிற விஷயம் தான் திரு இமானுடைய இசையும். சைலன்ஸ் சைலன்ஸ். ஒரு சாருக்கு நன்றி. நீங்கள் டாக்டர் பிரபுசோலன் சாரை மீட் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கல. பிளஸன்ட் சர்ப்ரைஸ் தான். அண்ட் டாக்டர் பார்த்திபன் சாரோட சேர்ந்து வேலை செஞ்ச இந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமான திரைப்படமாக என்னுடைய லைஃப்பில் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் வேலை செஞ்சது ஒரு பெரிய அனுபவம். அண்ட் சாரோடைய அந்த ஒரு குவர்க் மைண்டுக்குள்ளே அவரோட மைண்டுக்குள்ளே போய் அதுக்கு வந்து ஒரு பேண்டு வச்சு வாசித்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு இருந்தது. ஸோ அப்படி ஒரு 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 நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு கடந்த ஒரு ஒரு 8 மந்த்ஸ் to 1 இயராக இந்த இந்த ப்ராஜெக்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த படத்தில் எல்லா பாடல்களும் சார் எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய எழுத்துக்கும் வந்து இசை வடிவம் கொடுத்ததில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி ஒரு மோதன சக்ஸஸ் மீட் தாண்டி இது நல்ல ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஒரு மீட்டாக தான் இது நாங்கள் பார்க்குறோம். இத்தனை குழந்தைங்க அவங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் ஏன்னா ஃப்யூச்சர் ஸ்டார்ஸாக இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இந்த 13 குழந்தைங்களும் முக்கியமாக இந்த குழந்தைங்க வந்து ஃப்யூச்சரில் அவங்க என்ன ஆனாலும் அவங்க வந்து இப்போ சொல்லப்போனால் இந்த இந்த நம்ம இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க படத்தில் வரக்கூடிய ஒரு உயர் 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 அதிகாரியாக ஆகலாம், இல்லாட்டி வந்து சயின்ஸ் ஃபீல்டில் ஒரு அடுத்தடுத்த இடத்துக்கு போகலாம், எஜுகேஷன் ஃபீல்டில் போகலாம், மியூசிக் ஃபீல்டில் வரலாம், ஆர்ட் ஃபீல்டில் வரலாம். பட் எந்த ஃபீல்டில் அவங்க வந்து போனாலும் அவங்க நான் சின்ன வயசில் நடித்த ஒரு படம் அது ஒரு செம்ம படம் அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்க அவங்களுடைய சில்ட்ரனுக்கும் அவங்க அவங்களுடைய கிராண்ட் சில்ட்ரனுக்கும் போட்டு பெருமையாக காட்டுற மாதிரியான ஒரு படம் வந்து பார்த்திங்க சார் எடுத்து கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கேன் சார். சார் நான் இமான் சாரை பற்றி சொல்லணும்னா இதுதான் நான் அவருடைய முதல் சேர்ந்த ஒரு படம் முதல் முத்தம் மாதிரி அது ரொம்ப சுவையானதாகவும் இவங்களுக்கெல்லாம் இந்த நேற்று ஒரு முதல் சால்வை ஒன்று போட்டாங்க இயக்குநர்கள் சங்கத்தில். அது வந்து பயங்கர சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப அமேசிங். நீங்கள் இன்னும் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்னென்னா நம்ம எழுதிடுவோம் எழுதிடுவோம் எடுத்துடுவோம். அது படமாக வர்றதுக்கு அதுதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னவாக இருக்க போதுங்கிறது நமக்கு மியூசிக் தெரிஞ்சால் பரவாயில்ல. நமக்கு மியூசிக் தெரியாதப்போ அது என்னவா வரும்னே தெரியாது. உங்களுக்கு டைரக்ட் பண்ண தெரியும் அல்லது நடிக்க தெரியும், இசைனா என்னன்னு தெரியாது, அது எப்படி வந்து சேரும்னு தெரியாது. அந்த மாதிரி எந்த கவலையும் இல்லாமல் அந்த ஒரு 7 பாடல்கள் வரும்போதே இந்த படத்து மேலே நான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. இந்த படம் வெளியானதுக்கப்புறம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், அதை விட இந்த பாடல்கள் ஒன்று ஒன்று பதிவாகும்போது அதை எடுத்துகிட்டு போய் தலையில் வச்சுக்கிட்டு அது கொண்டாடிட்டு இருந்தேன் நான் ராத்திரி பகலமாக தூக்கம் வராமல். ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய சந்தோஷத்தை இமான் சார் கொடுத்துருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. இதை ஏன் புத்திசாலிதனமாக தேங்க்ஸ் கிவிங் சொல்கிறோம்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ஒரு 4 பேர் இருக்காங்க. கால்டோல் வேல் நம்பி, பாலா சுவாமிநாதன், பெஞ்சு ஸ்ரீனிவாசன், ரஞ்சித் தண்டபாணி அப்படின்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க 4 பேரும் என் மேலே ஒரு பயங்கர நம்பிக்கை வச்சு தான் இரவு நிலை எடுத்தாங்க.
மறுபடியும் இந்த படம், இந்த படத்தில் நான் இன்னும் பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான விஷயம் வந்து இன்னும் வரல. அதனால் முதல்ல தேங்க்ஸை கொடுத்துடலாமே, பணத்தை எப்போ கொடுக்குறதுன்னு தெரியல. அட்லீஸ்ட் சின்சியரான ஒரு தேங்க்ஸை மட்டும் முதல்ல சொல்லிடலான்னு. அதில் கால்வெல் வேல்பள்ளியில் சொந்தக்காரவங்களும் எங்கள் திருச்சியில் சேலத்தில் இருக்காங்க, அவங்களாம் படத்தை பார்த்துட்டு பிரமாதமான படம், குழந்தைங்களோட குடும்பத்தோடு பார்க்குற படம் நாங்கள், அதுவே ஒரு அட்வான்ஸ் மாதிரி நான் அவங்களுக்கு திருப்பி கொடுத்தேன் இப்போதைக்கு நீங்கள் கொடுத்த படத்தில். ஸோ முதல் நன்றி வந்து அவங்களுக்கு. அப்புறம் இமான் சார் சொல்லிட்டேன், தேவிகாரி அவர் வந்து இந்த படத்தை இவ்வளோ அழகாக ஒரு ஓவியம் மாதிரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த தியேட்டர் எம்பி திரு சுரேஷ் அவர்கள், நம்ம ஏதாவது பேச்சில் அதை மறந்துடுவோம், என்ன பாரு விஷ்ணு நான் உங்கள் பேரை சுரேஷ்னு மாற்றிட்டேன், விஷ்ணு அவர்களுக்கு நன்றி. அப்புறம் பிரபாகர், இந்த படத்தில் கடைசியில் வந்து வேலை செய்ய வந்து கை காட்டுற பாருங்க, என்ன செய்ய கைப்பற்றோம். அவருக்கு வந்து நிறைய ப்ரெஷர் நான் கொடுப்பேன், எனக்கு இருக்கிற பிபியில் முக்காலவாசி பிபி அவருக்கு இருக்கிற அளவுக்கு ஏற்றி விட்டுருவேன். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நன்றி வந்து கிருஷ்ணமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி எங்கே இருக்காரு, கிருஷ்ணமூர்த்தி சும்மா கை காட்டுங்க, கை கட்டுவாங்க. இந்த கைத்தட்டெல்லாம் அவருக்கு பத்தாது, ஏன்னா இந்த படத்தில் ஏற்பட்ட டெக்னிக்கலான நிறைய ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணது. அப்புறம் நம்ம இந்த அளவுக்காவது இந்த படத்தை பார்க்குறோம்னா அதுக்கு பின்னாடி ஒரு முழுமையான உழைப்பு வந்து அவருது, அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. அப்புறம் நிக்கல் முருகன் வந்துட்டாரா, இல்லை வரல, அவர் ட்ரெஸ் ஏதோ தச்சிட்டு இருக்காரு, அதனால் அவர் கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க அசிஸ்டன்ட் சார் இந்த நன்றியை கொண்டு அவர்கிட்ட சேர்த்துருங்க. அப்புறம் இப்படி நிறைய பேரை நம்ம இந்த படத்தில் ஒரு ஒருத்தராக சொல்லிகிட்டே வரலாம், யாருமே மறக்க முடியாத விஷயங்கள் தான் இந்த படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தில் என்னை வாழ வைத்த தெய்வங்கள் வந்து இந்த 13 பேர். இந்த 13 பேருக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியாது, அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புத்தகத்தை மட்டுமே நான் படித்தா கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் கொஞ்சம் கண் கலங்க, ரிஷி வரலையா? ஓகே, ரிஷி தீபன் ரெண்டு பேருக்கும் வரல, அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் நான் வந்து புரியல, ஃப்ளைங் ஓகே ஓகே. அமிர்தாக்கா, ஓ ஓகே, அமிர்தாக்கு ஹாப்பி பர்த்டே. அப்படி ஒரு ஒருத்தருக்காக தனித்தனியாக என்னுடைய நன்றியை வந்து நான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். முக்கியமாக இந்த குழந்தைங்களோட தாய்மார்கள், அவங்க எல்லாருமே ஷூட்டிங் அப்பவும் சரி இந்த படத்தோட ஒவ்வொரு ஷோலையும் வந்து நின்று பாருங்க, நிற்கிறாங்க பாருங்க, கரெக்டாக உட்காந்துருந்தாங்க பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய சந்தோஷம் தான் என்னுடைய உண்மையிலேயே இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச முதல் சந்தோஷம், இந்த 13 பேருடைய சந்தோஷம் எனக்கு பார்த்தீங்களா, அதை வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்குறேன். சில நேரத்தில் சில படங்கள் வெளியாகவே போயிடுது, அந்த மாதிரி தான் இந்த படம் ஒரு 3 மாதமாக ரொம்ப சிரமப்பட்டுகிட்டே இருந்தது. என்னுடைய ஆசைகள்லாம் என்னென்னா, இந்த முதல் முதல் நடித்த இந்த படங்களோ இந்த பசங்களுடைய படம் வந்து வெளியாகி அவங்க அதை ஸ்க்ரீனில் பார்த்தாங்கன்னாவே எனக்கு பல கோடி எனக்கு லாபம் கிடைச்ச மாதிரி. அந்த வகையில் இவங்க எல்லாரும் அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்குறது, அப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த படத்தோடு நான் ரொம்ப நன்றி சொல்ல வேண்டிய ஒரு ஆள் இருக்காங்க, கேட்குமா? நன்றி. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எல்லாருக்கும் முக்கியம், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசி வரைக்கும் எப்பவுமே இருப்பாங்க, அம்மா அப்பா கற்றுது எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதே மாதிரி பசங்கெலாம் கேட்டால் என்னடா பார்த்திபன் சார்லாம் வரைய மாட்டார், அவர் தான் படம் நடிப்பார் சொன்னாங்க, ஆனால் அவர் கடைசி சீன் சமயம் வந்தார். அந்த பசங்களை காப்பாற்றுக்காக ஒரு பையன் உள்ளே போனான், அந்த பையனும் கஷ்டப்பட்டு அம்மா அப்பாலாம் போனான். அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாண்டு வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு எல்லோரும் இருக்காங்க, நல்லா படிங்க, தேங்க்யூ. படத்தில் என்ன எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஷிப் அது மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த ஜென்ரேஷனில் வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து நடிக்கிறதே ரொம்ப இதுவாக இருக்குது. அதோட இந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சேர்ந்து நடிக்கும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு எல்லாமே, பாசம் கோபம் எல்லாமே வந்து அவங்க வெளிப்படுத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஃப்ரெண்ட்ஷிப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த விஷயத்தில், அது எல்லாமே டீம் ஒர்க் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மூவியில் வந்துட்டு என்ன பிடிச்சிருந்ததுன்னா, இந்த டீனேஜில் வந்துட்டு எல்லாருக்குமே ஆர்வம் அதிகமாக இருக்கும், எல்லாத்துலேயுமே ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்ன்ட்டு, அந்த மாதிரி தான் இதில் இவங்களுக்கு இந்த ஆர்வம், அந்த பேயை போய் பார்த்தே ஆகணும், அவங்களோட அந்த பாட்டி கதையெல்லாம் உண்மையாக போய் அதெல்லாம் போய் பார்க்கணும்னு நினச்சாங்க, அந்த ஆர்வம் ரொம்பவே அது ட்ரூ தான். அது எல்லாருமே செம்மையாக இருந்தது. இல்லவே இல்லை, அதே போல் இந்த மூவியில் வந்துட்டு என்னன்னா ஒரு இது
காமிச்சிங்க, ஒரு மரத்தாண்ட வந்துட்டு எலும்பு கொடுதான் காமிச்சிங்க, பட் அது எதுக்குன்றதே அது தெரியவே இல்லை. அது வேற லெவல் மூவி. பிகாஸ் நான் வந்து எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன், பிகாஸ் நல்லா நல்லா பார்ப்போமானே தெரியாது, எங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி எங்களுக்கு இன்வைட் பண்ணி ஒரு பெரிய சர்ப்ரைஸே கொடுத்துருக்கீங்க. நாங்கள் வந்து டான் பாஸ்கோ அன்புல சார்பாக நான் உங்களுக்கு வந்து தேங்க் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஹியூமனிட்டி. நாங்கள் கண்டிப்பாக ஹியூமனிட்டியோடு எல்லோரையும் பார்ப்போம். தேங்க்யூ அண்ணண்டா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டு ஆல். நான் வந்துட்டு இந்த மூவியில் இருந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன். நம்ம அந்த பையன் ஐங்காலியை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோசரம், அந்த மாதிரி நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணோம் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்காக அப்படின்னு கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து இதில் ஐயங்காலின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்களே ஒரு கேரக்டர், அதில் வந்து எல்லாருமே அவங்கள ஒதுக்கி வச்சுருந்தாலும் இப்போ ஃப்ரெண்ட்ஸுன்றது எல்லாருமே ஒன்றா இருக்கணும்னு சொல்லிட்டு அதில் காட்டியிருந்தீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் கிரேட்டுன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. எனக்கு பிடிச்சது என்னென்னா, இப்போ ஒவ்வொருத்தரும் சில பேர் முகத்தை பார்ப்பாங்க, சில பேர் என்னடா இவன் கருப்பாக இருக்கான், சிலர் முக பார்சியாலிட்டி ரொம்ப காமிப்பாங்க. இந்த படத்தில் வந்து கற்றுக்கிட்டேன், முகம் நிறத்தெல்லாம் பார்க்கக்கூடாது, மனசு தான் பார்க்கணும்னு சொல்லுங்க. எங்களுக்கு இங்கே கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சு எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம வெற்றி பெறணும்னா ஃபஸ்ட்டு நம்ம தோல்வி பட்டிருப்போம். அந்த மாதிரி நான் இந்த படத்தில் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்கிறப்ப தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போகிறதும் நல்லதாக இருக்கணும், நல்ல விஷயத்தில் கற்றுக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். தேங்க்ஸ். எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் முக்கியமான சீன் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுங்க நிறையா இருந்தாங்க. ஒரு ஃப்ரெண்டு இல்லைனாலும் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் துடிச்சு போனாங்க. ஃப்ரெண்ட்ஸை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு இந்த சயின்டிஸ்டை பற்றி எப்படி சொல்ல, எப்படியாவது முயற்சி பண்ணி நம்ம தற்கொலையிலேயே இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் புரிஞ்சுது, ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த படம் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் பிடிச்சது வந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, மற்றவங்கள வந்து ஒரு மாதிரி பேசக்கூடாது, அவங்கள கருப்பாக இருக்காங்க, அவங்க வந்து குள்ளமாகறாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் நம்ம கூட சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு நினைக்கணும். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக பேசணும், எல்லோரும் நம்ம கேங்கில் சேர்த்துக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹீரோ கேரக்டரும் ஹீரோயின் கேரக்டரும் ரொம்ப ரொம்ப எனக்கு அவங்க வந்து நடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் அந்த அக்காங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. படம் நல்லா இருந்துச்சு. ஒரு பையன் வந்து அந்த படத்தில் என்ன பண்ணனா, எல்லோரும் தொலைஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பண்ண அவன் டெஸ்ட் பண்ணான், போயிட்டு ஒழிஞ்சிக்கிட்டு மற்றவங்களை தேட வச்சான். ஆனால் அவங்க ஃப்ரெண்டுங்க என்ன பண்ணாங்க, வந்து டக்குன்னு தேடுறாங்க. அவன் சொன்னான், நீ ஏன்டா இங்கே வந்து ஒழிஞ்சிருக்க, இல்லைடா நானும் எல்லோரும் தொலைஞ்சி போயிட்டே இருக்கிறாங்க, அப்போ நான் தொலைஞ்சா நீங்கள் வந்து தேடுவீங்களா அப்படின்னு நான் டெஸ்ட் பண்ணேன். டெஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டுங்க எல்லாமே அவங்க நம்ம அழுதாலும் ஒரு கஷ்டத்தினாலும் ஜாலியாக இருந்தாலும் ஷேர் பண்ணிப்பாங்க, அதுமாரி தேடுவாங்க. அந்த நம்பிக்கை தான் ஃப்ரெண்ட்ஷிப். எனக்கு இதில் பிடிச்சிருந்தது இவங்க எல்லோரும் மொத்தமாக ஒரு டீமாக இருந்தது தான் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு பையன் போய் ஒவ்வொரு இடத்துல ஒழிஞ்சானா, அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காணும்னு பதர்னது. எனக்கு அதில் பிடிச்சதே அது அந்த யோகி பாபு இருக்காங்களே, அவங்க வந்து ரொம்ப காண்டி பண்ணாங்க உங்க கூட. அதுக்காக நீங்கள் வீலிங் எல்லாத்துக்கு அவளை கீழெல்லாம் உயர்ந்துச்சுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அத்தரை அந்த அக்கா அண்ணாலாம் டான்ஸ் ஆனது எல்லாம் பிடிச்சது. தேங்க்யூ. இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது அவங்க ஒன்றா டீமாக செயல்பட்டு எளியாக சாதிக்கிறதுன்னு காமிச்சது தான்.